ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி லதா. இன்றைக்கி நம்ம இட்லி சப்பாத்தி தோசை இதுக்கெலாம் ஏற்ற ஒரு சிக்கன் குருமா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு அரை கிலோ சிக்கன் நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி வாங்கியிருக்கேன். கூட மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம அதிகமாக ஆயில் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிக்கன் குருமாக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு எல்லாமே ஒவ்வொரு துண்டு மட்டும் போட்டிருக்கேன். சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்ருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு. ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை செய்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். சாதத்துக்குமே நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை வந்து நல்லா வந்து வதக்குறோம். வதக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி உப்பு சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுடலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 10 நிமிஷம் இந்த தக்காளி உப்பு சிக்கன் இது மட்டுமே வதங்கணும். சிக்கனில் வாட்டர் தண்ணி இருக்கும், அதனால் வந்து நம்ம தனியாக தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போதைக்கு தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம குழம்பு மசாலா 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் சிக்கன் கிரேவி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். இப்போ வதங்கின சிக்கன் வேகணும் இல்லையா, அதுக்கு நாம் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த கிரேவி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது சின்ன சைஸ் ஒரு 1/2 மூடி தேங்காய், 1/2 மூடி வேணா அதிலேயே கொஞ்சம் பாதி எடுத்துட்டு இது மாதிரி பேஸ்ட் பண்ணி நாம் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்க வேணாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் அவரில் இந்த கிரேவி வந்து நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். மார்னிங்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இப்போ சண்டே மார்னிங்லாம் செஞ்சோம் அப்படின்னா டிஃபன்லாம் சீக்கிரமாக காலி ஆயிரும். இப்போ மல்லித்தலை புதினா தூவி நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இட்லி கூட இதை வந்து சேர்த்து சாப்பிட போகிறோம். ரொம்ப அற்புதமான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக இந்த கிரேவியை வந்து நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு அதிகப்படியான நேரம்லாம் தேவைப்படாது, அதிகப்படியான மசாலாவும் தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ரொம்ப சிம்பிளான வித்தியாசமான டிஷ்ஷஸ் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.